வெல்கம் டு சந்துரு மேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 டயர் டூக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செக் பண்ணவங்க ஆன்சர் கீ செக் பண்ணவங்களோட உங்களோட ராஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். செக் பண்ணாதவங்க எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து என்னென்னா, எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11 வந்து நிறைய பேரால் அப்ளை பண்ண முடியலை. அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷன் டேட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் அகெயின் அப்ளை பண்ண சொல்கிற மாதிரி வருது. டேட்டா நாட் சப்மிட்டர் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவுமே வர்றதில்ல. ஓகே, இப்போ வந்து எல்லா ப்ராப்ளமும் சரியாயிருச்சு. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் மறுபடியும் வரும். அதனால் நீங்கள் இந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ 2-3 நாளுக்குள்ளே வந்து நான் என்னென்ன போஸ்ட்லாம் சொல்லியிருக்கணும் அதுக்கெலாம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி இன்னும் தெரியாது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஜிஎல் டயர் டூக்கான ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா 17/3/2023 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும் அந்த லிங்க் வந்து. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரோல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீ டவுன்லோட் ஆகும். அதில் உங்களுடைய ராஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ செலெக்ஷன் போஸ்ட்னா என்ன, இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, டோட்டலாக வந்து 5369 வேக்கன்சி இருக்குது. செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இந்த எல்லா வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னால் இந்த அப்ளை வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணால் தான் செய்வீங்க. ஸோ அப்போ இதுக்கான 90-day ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்போம். ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 5369 821 வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இல்லைனா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்காக இருக்குது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லாமல் ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 567 வேக்கன்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில கிராஜுவேட் அதாவது ஒரு சில பிரான்ச்சில் கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு மட்டும் 148 வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்னென்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்க தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஏதாச்சும் டிப்ளமோவோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 206 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் சிஏஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஃபயருக்கான வேக்கன்சி வந்து 221 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட். ஸோ இதுக்கு 154 வேக்கன்சி இருக்குது. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1104 வேக்கன்சி இருக்குது. ஓகே, இருக்குதுல ஹையஸ்ட் வேக்கன்சி இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிரைவருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. 10th முடிச்சிருந்தா போதுமானது, மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.